லைஃப்பில் நீங்கள் எப்போல்லாம் எவ்வளோ அடிபடுதீங்களோ, அவங்ககிட்ட சொல்லுதானா, லைஃப்பில் எப்போல்லாம் எவ்வளோ அடிபடுதீங்களோ, சோகம் துக்கம் பிரச்சனை, யாரும் ஏதோ சொல்லிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, எப்படி பேசினாலும் இருக்கட்டும், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த வலியிலேருந்து அந்த பெயின்லேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து அட்டங்கள் வேற போட்டிருக்காரு அவர். அதை விட்டு எப்போ நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலேருந்து ஜெயிக்க வர்றதுக்கு நாளாச்சு. ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்து போச்சு, உடனே அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க, அடுத்த நாள் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க, ஒரு வாரம் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க, இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு இப்படி ஆகி போச்சு எழுதிங்கன்னா உருப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் சோகம் வருதோ, எப்போல்லாம் துக்கம் வருதோ, எப்போல்லாம் அடி விழுதோ, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அந்த அடியை விட்டு நீங்கள் வெளியே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகே, நீங்கள் நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நாட்கள் அவ்வளோ நாட்கள் நீங்கள் ஜெயிக்கிறது தாமதமாகும். நீங்கள் சில மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ மாதங்கள் நீங்கள் ஜெயிக்கிறது லேட்டாகும். நீங்கள் சில வருஷங்கள் எடுத்துக்கிட்டிங்க சில அடியிலேருந்து வெளியே வர்றதுக்குன்னா நீங்கள் ஜெயிக்கிறது அவ்வளவு லேட்டாகும். ஸோ எவ்வளோ அடி உழுதோ அவ்வளோ அடியிலேருந்து உடனே வெளியே வரணும். ஓகே ஓகே.